சிந்தனைகளை நான் உங்களை வந்து பாரதி. ஜீவா டுடே அப்படின்னு ஒரு சேனல், அதுல நல்ல அரசியல் ஆர்வலர்கள், நல்ல ஆளுமைகள், பாலச்சந்திரன் ஐஏஎஸ், ராமசுப்ரமணியம், அந்த போன ஆட்கள்லாம் பேட்டி கண்டு அல்லது அவங்களோட ஒப்பீனியன் பார்த்து கரண்ட் அஃபேரை பத்தி ஜீவா வந்து அந்த சேனல் நடத்திட்டு வர்றாரு. நல்ல விஷயம், நானும் அதுக்கு ஒரு ரசிகர் தான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபரா இருக்காங்க, நல்லா வளர்ந்துருக்காங்க. ஆனா திடீர்னு ஜீவா சினிமான்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல சினிமா விஷயங்களை ஏதாவது பத்தி பேசுவாராங்க அப்படின்னு பார்த்தா, சமீப காலமா அந்த இந்தியன் 2வையும் சங்கரையும் கழுவி கழுவி ஊத்துறாரு. அவர் பேசுறதுக்கு ஒரு காணொளி பத்திர போடுறது, திரும்ப திரும்ப வெவ்வேறு காணொளியில வந்து அந்த இந்தியன் 2 படத்தை பத்தி மிகவும் ரசிக்கத்தக்க வகையில் இல்லாமல் பேசுகிறார். ரசிகர்கள்லாம் ஏன் அந்த படத்துக்கு போறீங்க அப்படின்னு நேரடியா கேட்காத குறைய தவிர அதை பலது இந்த படத்தை பத்தி குறைகளாவே சொல்லிட்டு வர்றாரு. சினிமாவை பத்தி சினிமால இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு துறையில இருக்கவங்க பேசலாம். சினிமாவை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? சினிமால ஒரு கேமராமேனா, ஒரு லைட்ஸ் மேனா இருந்திருக்கீங்களா, ஒரு மேக்கப் மேனா இருந்திருக்கீங்களா, ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரா இருந்திருக்கீங்களா, ஒரு காஸ்டியூமரா இருந்திருக்கீங்களா, ஒரு கேமராமேனா இருந்திருக்கீங்களா, ஒரு டைரக்டரா இருந்திருக்கீங்களா, ஒரு பாடலாசிரியா இருந்திருக்கீங்களா, ஒரு சினிமா மியூசிக் டைரக்டரா இருந்திருக்கீங்களா, ஒரு ஏதாவது இசை வாசிக்கலாம் இருந்திருக்கீங்களா? ஒண்ணுமே தெரியாது தெரியும் ஜீவா சினிமானு வச்சுட்டு ஏதோ ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறது எவ்வளவு பணம் செலவாகும், ஒரு சில ஆயிரங்களை ஒரு யூடியூப் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு சினிமாவை பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தது யார்? அந்த படம் இந்தியன் 2 வந்து ஓடி போன பிறகு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க, தப்பு கிடையாது. படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தடைக்கல் போடுற மாதிரி பேசினா அது எந்த விதத்துல நியாயம்? பெரிய அயோக்கியத்தனம் இல்லையாது. சினிமாவை பத்தி என்ன தெரியும்? ஒரு சினிமால இந்த சீன் இப்படி எடுக்கணும், இந்த சீனுக்கு இவ்வளவு ஷார்ட் வைக்கணும், இந்த ஷார்ட்டுக்கு இத்தனை டேக் எடுக்கணும், இதுல ஓகே டேக் எது, என்ஜி டேக் எது, அது சொல்ல தெரியாது. ஒரு ஹை ஸ்பீடு கேமரால ஒரு 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 செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் போகும் ஏதாவது தெரியுமா? இல்ல லொகேஷன் பண்ண தெரியுமா? ஆர்ட் டைரக்ஷன் பத்தி தெரியுமா? ஒரு கண்டாவே தெரியாம பல கோடியை போட்டு கொட்டி எடுக்கிறான் அவனு, டென்ஷனா இரவு பகலா உழைச்சு உழைப்பை சிந்தி மட்டும் பணத்தையும் கொட்டி பயந்து போய் ஒரு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எதிர்பார்க்கிற மாணவன் விட, ஒரு தலைப்பிரசவத்துக்கு பாடுபடுற பெண்ணை விட அதிகமான உணர்ச்சி வசப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கும்போது சர்வசாதாரமா போற போக்குல இந்த படம் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஜீவா அவர்களே, நேரடியா கேட்கிறேன், ஒரு ரூம்ல ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் செலவு பண்றீங்க, அவ்வளவுதானே? அவ்வளவு கோடிக்கான செலவு பண்ணி எடுக்கிறாங்க, எவ்வளவு ரிஸ்க் இருக்கும்? அந்த படம் ஜெயிக்கணும்னா பல விஷயங்கள் எதிர்பார்க்கிறாங்க. பர்டிகுலர் இந்த இந்தியன் 2ல விவேக் நடிச்சிருக்காரு, காலம் சென்ற மாரிமுத்து நடிச்சிருக்காரு, காலம் சென்ற மனோபாலா நடிச்சிருக்காரு, காலம் சென்ற அந்த மலையாள நடிகர் நடிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் பாக்குறது கூட மக்கள் போறத தடுத்து என்னமோ குப்பமாயும் அதை இது பண்ண மாதிரியும் மண் சார்ந்த படங்கள் எடுக்கணும். ஏங்க, உங்கள்கிட்ட படம் வந்து சினிமாங்கிறது ஒரு கலவை. ஒரு பட்டிக்காட்டு படம் வரும், ஒரு சமூக விழிப்புணர்வு படம் வரும், ஒரு குடும்ப படம் வரும், ஒரு சரித்திர படம் வரும், ஒரு கற்பனை படம் வரும், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வரும், இதெல்லாம் கலந்துதான் சினிமா. நீங்க என்னமோ ஜீவா சினிமான்னு வச்சுக்கிட்டு சினிமாவை வச்சு பேசியே குழப்பம் எடுத்துக்கிட்டு சினிமாவை தரக்குறவா பேசி சினிமாவை வந்து கீழே எழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? நீங்க ஜீவா சினிமாவில் பேட்டி காண்றீங்களே, ஒருத்தரை கூப்பிட்டு பேட்டி காண்றீங்க, இளையராஜா பத்தி சொல்லுங்கன்னு, அவர் என்ன பண்றாரு? அவர் எல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் வந்து, இரு மலர்கள் மலை முழுவதும் இங்கே அங்கே பறந்தனன்னு ஒரு பாட்டு, ஆமா ஆமா நீங்களும் அதே தப்பா, இரு மலர்கள் இரு மலை, ஆமா ஆமா அந்த பாட்டு, அந்த பாட்டே சொதப்பி சொல்றாரு அவரு, இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கே பறந்தன, அந்த பாட்டு சொல்ல தெரியல. இன்னொரு நாள் வேற ஒருத்தரை கூப்பிட்டு பேட்டி காண்றீங்க, நீங்க சினிமா உங்களுக்கும் தெரியல, நீங்க பேட்டி காண்ற மக்களுக்கு அந்த சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அறகுறையா வராங்களே அவங்களுக்கும் சினிமா தெரியல. ஒருத்தர் சொல்றாரு, இளையராஜாவும் டிஎம்எஸ்க்கு என்ன பிரச்சனைனாக்கா, டிஎம்எஸ் சிங்கப்பூர்ல போய் பேசும்போது கேவி மகாதேவனை போர்ந்து பேசிட்டதுனால அவர் டிஎம்எஸ்க்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால இளையராஜா வந்து அவர் ஒதுக்கிட்டாரு. அந்த விஷயத்த இளையராஜாவே சொல்லியிருக்காரு, அது ஜி ராமநாதன் அவர்களை பற்றி உயர்வாக பேசிவிட்டதுனால் எனக்கு அது வந்து தலைக்குனா ஏற்பட்டதுன்னு இளையராஜா சொல்றாரு. ஜி ராமநாதன்ங்கிறவரு டிஎம் சவுந்தரராஜன் அவர்களை அறிமுகப்படுத்திய இசையமைப்பாளர், அவரை பத்தி பேசுறாங்க. எந்த சரித்திர விஷயமும் தெரியல, உங்களுக்கு சினிமா பத்தியும் தெரியல, ஏதோ ஜீவா சினிமான்னு ஒண்ணு ஆரம்பிச்சு போங்க, ஜீவா மார்க்கெட்னு ஆரம்பிங்க, ஜீவா வேற ஏதாவது காய்கறி மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டு ஆரம்பிச்சுட்டு சேனல் ஓட்டி ஆரம்பிச்சுட்டு போங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி படம் எடுக்கிறான்,
இத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சு எடுக்கிறான். இறந்து போன நடிகர்களை சமாளிச்சு அந்த படத்தை முடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு கேமரா வச்சா மிட் ஷாட் எங்க, லாங் ஷாட் எது, க்ளோஸ்அப் எது, டைட் க்ளோஸ்அப் எது, டாப் ஆங்கிள் எது, ஹை டாப் ஆங்கிள் எது, லோ ஆங்கிள் எது, இது ஒரு கண்டாயம் உங்களுக்கு தான் தெரியாது. சினிமா பத்தி ஒரு புரிதல் இல்லாம இங்கேயோ உட்காந்துட்டு உங்க வாய்க்கு வந்தபடி சொல்றீங்களே. இந்த மண் சார்ந்த படங்களை எடுக்கிறார்களா? இந்த மண் சார்ந்த விவரங்களை இந்த பக்கம் கோயம்புத்தூரை பத்தியோ அல்லது இந்த பக்கம் மதுரையை பத்தியோ திருச்சியை பத்தியோ இதை பத்தி தான் எடுக்கணுமா படங்கிறது? அதுக்கு வரையறை கொடுக்குறது நீங்க யாருங்க? எல்லா விதமான படமும் வரும், எல்லா விதத்தையும் ரசிப்பான். சங்கரை பத்தி, சங்கருக்கு எனக்கும் ஒரு நாள் கூட சந்திப்பு கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். என்ன இதுக்கு ஒரு கமெண்ட் போடுவாங்க, சங்கர் எவ்வளவு பணம் வாங்கிட்டான்னு. நான் ஒரு சாமானிய ரசிகனாக இருந்து சொல்ல வேண்டியது கடமை, சங்கர் எவ்வளவு வெற்றிகரமான படங்கள் கொடுத்திருக்காரு. எனக்கும் சங்கருக்கு மேல சில அபிப்பிராய பேதங்கள் உண்டு. நானே ஒரு காணொலி போட்டிருக்கேன், கே சங்கர் உயர்ந்தவரா இந்த சங்கர் உயர்ந்தவரான்னு போட்டு கே சங்கர் மிகப்பெரிய சாமர்த்தியசாலியெல்லாம் போட்டிருக்கேன், அது வேற. ஆனா பர்டிகுலரா இந்தியன் டூ வரும்போது ஒரு படைப்பாளி படைச்சு முடிச்ச பிறகு அது வெளியே வரும்போது சந்து முனையில் நின்றுட்டு கத்துற மாதிரி, அது டீ கடை பெஞ்சில் உட்காந்து கத்துற மாதிரி, இந்த படம் எந்த விதமும் இல்லை. இன்னொன்று சொல்றீங்க, அது அந்த அதிதி சங்கர், சங்கர் கூட உங்களால் உச்சரித்து சொல்ல தெரியுமா? அதிதி சங்கர் தான் அதை டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க இப்படி சொல்றது மூலம் வாய்க்குசிலையா வெக்கமா இல்லையா? ஏன் அதிதி சங்கர் டைரக்ட் பண்ணா அதுலேயும் நடிப்பாரா கமலஹாசன்? கமலஹாசன் அவர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்க? ஏங்க அவ்வளோ பெரிய கலைஞானி, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ட ஒரு மிகப்பெரிய அனுபவசாலி, அவரும் சங்கரும் பண்ணும்போது திடீர்னு அதிதி சங்கர் உள்ள வந்து டைரக்ட் பண்ணுவாங்களா? அதுக்கும் தலை குனிஞ்சு நடிச்சிட்டு இருப்பாரா கமலஹாசன்? இந்த மாதிரி துடுக்குத்தனமான வார்த்தைகளை நீங்க விடணும். நீங்க ஜீவா டுடேன்னு ஒரு சேனல் வச்சிருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க, அல்ல அரசியல் அலசி பேசுறீங்க, அதுக்கு நானும் ரசிகன் தான், பிரமாதமான விஷயம் கரண்ட் அஃபேர் எல்லாம் பேசுவீங்க, அதுக்கு ஒரு 8 லட்சத்துல சப்ஸ்கிரைப் இருப்பாங்கிறதுனால நீங்க ஏதோ சொல்லிடலாமா? சினிமாவை பத்தி உங்களுக்கு புரிதல் கிடையாது, சினிமாவை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிவு கூட உங்களுக்கு தெரியல, ஆனா சினிமாவை பத்தி பேசுறீங்க. சினிமாவை மிகப்பெரிய தெரிஞ்ச ஆளுமைகளை கூப்பிட்டாக்கா அவங்க நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசினா புது விவரம் தெரியும், ஒண்ணுமே விவரம் தெரியாம பொய் பொய்யா சொல்றவங்களாம் கூப்பிட்டு வச்சு பேசி அந்த ஜீவா சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னாக்கா உண்மையான ரசிகன் எவன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். இது மட்டும் இல்லை, உங்களோட ஜீவா டுடே அப்படிங்கிற அந்த சேனலே அசிவாரம் ஆட்டங்கன்னு தெரியுமா? நீங்க தப்பு தப்பா காணொலி போட்டீங்கன்னா எதிர்காணொலி நாங்க போடுவோம், திருப்பி போட்டு சினிமாவில் இருக்கிறவங்கலாம் கலைஞர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அன்னன்னைக்கு இரவு பகலாம் என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கான், உங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவனால. ஆனா அவன் திருப்பி பதில் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீங்க திணறி போயிடுவீங்க. தயவு செய்து சினிமாவை பத்தி, அதுவும் ஓடிக்கொண்டிருக்கிற படத்தை பத்தி நானும் பார்த்துட்டு வந்துதான் பேசுறேன். இந்தியன் இந்தியன் டூல இந்தியன் படத்தை விட இந்தியன் ஒன்னு படத்தை விட அருமையான விஷயங்கள் இருக்கு, அதுல சொதப்பல் இருக்கு தெரியுமா? இந்தியன் ஒண்ணுல ரகுமான் அருமையான பாட்டு போட்டாரு, ஆனா அக்கடானு நாங்க உட போட்டான்னு ஒரு பாட்டும், டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா அப்படிங்கிற பாட்டும், இந்த பாட்டெல்லாம் வந்து இப்ப கதைக்கு ஒவ்வாது. அதுல வந்து பச்சை கிளிகள் தோளோடுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு நல்லா இருக்கும். கப்பல் ஏறி போயாச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதை விட மாயா மச்சந்திரா பாட்டுலாம் தேவையில்லாத பாடல். இந்தியன் ஒண்ணுக்கும் இந்தியன் ரெண்டுக்கும் நான் வித்தியாசம் சொல்றேன் கேளுங்க. இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பாடல்களை வச்சு ஆஸ்திரேலியாலாம் போய் அங்க போய் டெலிபோன் மணி போல் பாட்டு எடுத்தாங்க, மாயா மச்சந்திரால கிராபிக்ஸ் பண்ணாங்க. ஆனா வெறும் கிராபிக்ஸை மட்டுமே நம்பி இருக்கிறார் சங்கரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை கொச்சப்படுத்தாதீங்க. உங்களுக்கு அவரோட விஷயங்கள், அவரோட பாடுபட்ட விஷயங்கள், இரவு பகலா உழைக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூட தெரியாது. அந்த வழி உழைப்பின் வழியே தெரியாம ஒரு வாரத்தை உட்காந்துக்கிட்டு 1000 பேசிடலாங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு வல்லும் சொல்லிட்டு மாதிரி செஞ்சு பார்க்கணும். ஒரே ஒரு சீன் நீங்க எடுங்க, இந்த காட்சி இப்படின்னாக்கா அந்த சீனுக்கு எந்த ஆங்கிள் கேமரா வைக்கணும். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்லாம் கேமரா பண்ணா எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஆக்ஷன்ல ஓடுறானா ஒருத்தன் துரத்தானா கேமரா எந்த பக்கத்துல இங்கேருந்து பார்த்து அது அவங்களை ஃபாலோ பண்ணி அப்படி ஓட வரைக்கும் காட்டணுமா? அவனுக்கு ஓடி வரல, அவன் எழுப்பு பின்னாலே ஓடணுமா? ஓடுறவனுக்கு பின்னாடி ஓடணுமா? டாப் ஆங்கிள் ஓடணுமா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களை கேட்டுட்டு தான் எல்லா விஷயமும் பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு சீன் எடுக்கணுமா? இதே இது அவதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப்சாவ பல கோடி செலவு பண்ணி ஃபாரின் கார் எடுத்தோம்னா ஆள் வாய பார்க்கணும். நம்ம ஜுராசிக் பார்க்னு ஒருத்தன் ஃபாரின் காரை வந்து தான் பண்ணும். இந்தியாவில் ஒருத்தன் புது விதமா ஏதாவது முயற்சி பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து அப்படியே எரியுது. ஏன் சார் அப்படி? அந்த வச்சு ரிஸ்கியா இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் உணருங்க. இந்த மாதிரி நெகட்டிவா கமெண்ட்டை படம் ஓடிட்டு இருக்கும்போது போடாதீங்க, அது மிகப்பெரிய பாதகம், மிக பெரிய வணிக அயோக்கியத்தனம்.
அந்த படம் ஓடுது, ஓடல மக்கள் பாத்துறாங்க. நீங்க யாருக்கு நடுவில் போடுறது கமெண்ட் போடுறதுக்கு? அந்த விஷயத்த தெரிஞ்சு இந்த இடத்த தப்பு பண்ணிட்டான், அந்த இடத்துல தப்பிட்டா சொல்ல முடியுமா, அவங்களால சுட்டி காட்ட முடியுமா? 19 இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் ஒண்ணு மாதிரி இல்லை, இதுல 3 தான் போறாங்க போல இந்தியன் 2 ஓடான்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யார் உங்களை சொல்ல சொல்லுது? அதிதி சங்கர் இருக்கிறீங்க, அப்புறம் சங்கருடைய கிரியேட்டிவிட்டி இல்லைங்கிறீங்க, எல்லாம் கிராபிக்ஸ் தான். அந்த கிராபிக்ஸை வச்சே பண்ணுறோம், ஃபாரின்காரன் மட்டும் கிராபிக்ஸ் யூஸ் பண்ணலையா? அவன் கிராபிக்ஸ் யூஸ் பண்ண மட்டும் குழு குழு இருக்கு ஆன்னு பாப்பீங்களா? நீங்க அவதார் பாத்தீங்களா? 1 சரி 2 சரி, அதுல கிராபிக்ஸ் தான் இல்லையா? எங்கேயாவது கவைக்கு போகிற மாதிரி பிராக்டிக்கலா ஒரு விஷயம் இருக்குதா? முழுக்க முழுக்க கற்பனை, முழுக்க முழுக்க நம்ப முடியாத விஷயங்கள் இருக்கு. எடுத்தா அதுக்கு இங்கேயும் பணம் கொட்டி கொடுத்தா உலகமாக வசூல் பண்ணா, அது மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் மட்டுமே ஏங்க அவ்வளவு ஏங்க போறீங்க? பாகுபலிய நம்புற மாதிரி என்ன விஷயம் இருக்கு? அதுல என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு கருத்து சொல்லிட்டே இருக்கணுமா சினிமால? இட் இஸ் அன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. நல்ல விஷயம் சொன்னா அது ஒரு வகை, குடும்ப சிக்கலுக்கு சொன்னா அது ஒரு வகை, வெறும் என்டர்டைன்மெண்ட் பண்ணு சொன்னா அது ஒரு வகை தானே. உங்களுக்கே என்டர்டைன்மெண்ட் பக்கம் போனாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அந்த அறுவடை கதிர் நாத்து நடுறது, அது எங்களுக்கும் தெரியும். கிராமத்துல வந்தவங்க ஏகப்பட்ட படங்கள் இங்கேயும் பண்ணிருக்காங்க. சில நல்ல படங்கள் பண்ணலாம், இந்த மக்கள் என்ன ஆதரவு கொடுத்தாங்க, என்ன வசூல் கேச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அப்படியே எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்றீங்களா? இல்ல ஆர்ட் பிலிம் எடுக்க சொல்றீங்களா? அதனால ஒரு படம் வருது அப்படின்னா ஓடுதுன்னா, அந்த ஓடிட்டு இருக்கும் போது மக்கள் உங்களுடைய சேனல்லாம் நிறைய நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை காரணமா காட்டி அதை திசை திருப்புற மாதிரி நீங்க பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். 10% ஃபில்ம் ஒன்று 100 இல்லை, ஒரு குறை இல்லை அப்படின்னு உங்களால் காட்ட முடியுமா? எல்லா படத்தையும் சினிமாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா. அடிப்பான், 4 பறப்பான், அவன் பார்த்து கை தட்டுவான், பண்ணிட்டு போறானே அவன் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போறான், அதையும் அவங்களுக்கு வலிக்குது அப்படி 100% அப்படியே காட்டுவீங்களா? எல்லாத்தையும் சாத்தியமே கிடையாது. எல்லாத்துலையும் பாரதிராஜா படத்துலையும் நல்ல பாடல்கள் இருக்கு. பாட்டுங்கிறதே ஒரு கற்பனை தானே. யார் எழுதி கொடுப்பான்? ரோட்ல போறோம் கிடையாது, எதிர்க்க முனையில பாடிவானா? அவனுக்கு பின்னால வாத்தியங்கள்லாம் வருமா? பாட்டுங்கிறது என்டர்டைன்மெண்ட் தானே சார். அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. செயற்கையான விஷயங்கள் இல்லாம சினிமா கிடையாது. சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. அது நல்லா இருந்தா ஓடாம போகுது. மக்கள் நிராகரிக்கிறாங்க. மக்கள் சொல்லட்டும் சார், நீங்க யார் நடுவில் நிக்கிறதுக்கு? நீங்க அதாவது பார்ட்னர்ஷிப்பா, இல்ல உங்களை விளக்கிட்டாங்களா? இல்ல நான் கேட்கறேன், சங்கர்கிட்ட ஏதாவது உங்க டீல் ஒர்க் அவுட் ஆகலையா, அதனால நீங்க வந்து நெகட்டிவா பேசுறீங்களா? தவறு. நீங்க ஜீவா டுடே சேனல் நான் வணங்குறேன், ஆனா ஜீவா சினிமாங்கிற சேனல்ல நீங்க சகதி அள்ளி ஒரு படத்து மேல வீசுறத யாரும் மன்னிக்க மாட்டாங்க. அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த ரசிகர்கள் ரசிச்சுட்டு போறாங்க. அது நடுவில் குறுக்கு இருந்து நான் கருத்து சொல்றேன். அந்த ப்ளூ சட்டை மாறன் மாதிரி நீங்க மாறலாம்னு நினைக்காதீங்க. அவர் வேற, இது அவர் எத்தனை பேர் கழி ஊத்துறாங்கிறது வேற, அது உங்களுக்கு ஒத்து வராது. நீங்க உங்க தளத்துல இருங்க. அப்படி ஜீவா சினிமா ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லுங்க, நல்ல விஷயங்களை அனலைஸ் பண்ணீங்க, நல்ல திறமையான ஆட்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நெகட்டிவா நானும் பார்த்துட்டு இருக்கேன். 10-15 காணொலிக்கு மேல சங்கரை பத்தி கழிவு ஊத்திட்டே இருக்கிறீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். இனிமேல் நிறுத்திக் கொள்ளுங்க. இல்லை என்றால் உங்கள் கருத்துக்கு எதிர்காணொலியை நான் மட்டுமல்ல நிறைய பேர் போட்டு உங்களை கழுவி கழுவி ஊத்துவாங்க. அது தேவையில்லாத ஒரு சகதியை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இந்தியன் 1 இல்லாத விஷயம் இந்தியன் 2 என்ன இருக்குன்னா, ஊழல் அப்படிங்கிற விஷயம் அரசியல்வாதிகள் செய்யறாங்க அப்படின்னு நிறைய படம் வந்துச்சு, 100 படங்கள் வந்துச்சு அரசியல்வாதிகள் ஊழல் பண்றாங்கன்னு. அதே சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்புறம் அதிகாரிகள் நிறைய தப்பு செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம் ரமணால வந்துருச்சு. எல்லா அதிகாரியும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சா சரியா வரும்னு. ஆனா அதையும் தாண்டி என்ன நடக்குதுன்னா, அதிகாரிகள் தான் ஊழலுடைய ஆணிவேர், அவங்க தான் அரசியல்வாதிகள் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி, அப்படி சம்பாதிக்கிற பணத்தை பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணும்போது அந்த பிள்ளைகள் திருப்பி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்றாரு. ஒரு கான்செப்ட் எடுத்து அதை வந்து பெருசாக்கி வேற மாதிரி தான் கொண்டு போவாங்க. அதை விட்டுட்டு அறிவுரையே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லி இருந்தாக்கா யாரும் திரும்பி பார்க்க மாட்டான். இளைஞர்களை கவர்ந்து அவனுக்கு என்ன பிடிக்குதோ அந்த வகையில போய் சுகர் கோட்டை டேப்லெட் மாதிரி சொல்லி கொடுத்தாதான் பண்ண முடியும். நீங்க வந்து சங்கர் வந்து இது மாதிரி பண்றாரு, இது மாதிரி பண்றாரு. சங்கரோட படம் சில படங்கள் எனக்கு விமர்சனம் உண்டு, பாய்ஸ் எனக்கு பிடிக்காது, அதுல விமர்சனம் உண்டு. ஆனா சில படங்கள் நல்ல படங்களா இருந்திருக்கு. என்டர்டைன்மெண்ட்டுக்காக எந்த இடம் எடுத்தாரு? போடலையா? 1000 கோடி வசூல் பண்ணலையா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் தடுத்தீங்களா? இந்த விஷயத்த மட்டும் நீங்க பர்டிகுலரா தடுக்கிறதுக்கு சங்கருக்கும் உங்களுக்கு என்ன வாக்கிய வரப்பு தகராறா? ஏன் அப்படி பண்றீங்க? சங்கரோ வேற யாரோ எவ்வளவு பெரிய டைரக்டர் ஆனாலும் ஒரு தனி மனித தாக்குதலை நீங்கள் தொடர்ந்தீர்கள் என்றால் அவங்களுக்கு சப்போர்ட் வர்றதுக்கு நான் மட்டும் இல்லை 1000 வருவாங்க. தனியா ஒருத்தரை யார் தாக்குறதும் எந்த தமிழ்னு அனுமதிக்க மாட்டான். முதல்ல கொஞ்சம் சொல்லலாம் குறைகளை. நீங்க அவரை போட்டு திருப்பி திருப்பி அடிக்கிற மாதிரி இதை அதிதி சங்கர் தான் டைரக்ட் பண்ணிப்பாங்க, நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஆதாரம் இருக்கா உங்களுக்கு? ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு நல்ல விஷயங்களை ஆரோக்கியமா இல்லை நல்ல விஷயங்களை பாராட்டுங்க. முடியலையா விட்டுடுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த சேசிங் சீன்ல எங்கெங்க எடுத்து கிட்டத்தட்ட 12 கமலஹாசன் அந்த ஒரு ஒரு ஒத்த வீல் உள்ள ஒரு இதை ஓட்டிக்கிட்டு போறாரு.
அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஜஸ்ட் லைக் தட் அப்படி நல்லா இல்ல அப்படின்னு உங்களுக்கு பிடிக்கலாம் போங்க ஐயா, வேணாம் நீங்க ஒண்ணு அதை பத்தி கமெண்ட் பண்ண தெரியல. எங்கெங்க எடுத்து வயசாகல எடுத்து இந்த மெட்ரோ ரயில் எடுத்து மெட்ரோ ரயில உள்ள பூந்து வந்து மறுபடியும் வெளியே வந்து மெட்ரோ ரயில் ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி என்னென்ன மாதிரி சீன் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு ஹைலி ரிஸ்க். அதை வந்து 60 வயசு தாண்டிய ஒரு நடிகன், உலகமாக நடிகன், மிகப்பெரிய அனுபவசாலி, எல்லா துறைகளிலும் தன் பதிவு செய்த, தன் திறமையை பதிவு செய்த ஒரு மகா நடிகனை இவ்வளவு கொச்சப்படுத்துவீங்களா? உங்களுக்கு அவரெல்லாம் பத்தி என்ன தெரியும்? அவர் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும்போது நீங்க பிறந்து கூட இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு சேனல் ஓபன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டோம்னா நீங்க அரை மணி நேரம் செலவு பண்ணீங்க, வேற என்ன செய்றீங்க இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு? அதை போய் இந்த மாதிரி நெகட்டிவா பண்றோமேன்னு உங்களுக்கு மனசு கூசலியா? அந்த பழக்கத்தை விடுங்க. மக்கள் சொல்லுவாங்க, மக்கள் பேசட்டும், அவங்கள பேச விடுங்க. இது வரைக்கும் உங்களை பத்தி வேற யாருமே இந்த மாதிரி இந்தியன் டூல இருந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களை வந்து உதாசீனப்படுத்துறாங்க. இனிமேலாவது ஒதுங்கி இருந்து கொள்ளுங்கள், நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொடுங்கள், மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை திணித்து திசை திருப்பாதீர்கள். ஆகவே என்னுடைய ஆதங்கத்தை இந்த வகையிலே கொட்டி விட்டேன். இந்த மாதிரி கலைக்கு எதிராக செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டியது எல்லா கலைஞர்களும் கலைஞர்களின் கடமை. அதில் நான் முதலாவதாக இருக்கானோ அல்லது எனக்கு முன்னே யாரோ பேசிட்டாங்களோ தெரியாது, எனக்கு மனபாரம் நீங்கிச்சு, என்னுடைய பொறுப்பு இது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆகவே இந்த மீடியாவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் பொறுப்பு உணர்ந்து பேசணும், வாய்க்கு வந்தபடி மனசுக்கு வந்தபடி பேசக்கூடாது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.